மரண பயம் என்பது ஒன்று சிறைச்சாலைகளில் மரணத்தை எதிர்நோக்கும் கைதிகளுக்கு ஏற்படும், அல்லது தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏற்படும். ஆனால் சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கும் கூட மரண பயம் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போதெல்லாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை கூட சர்வ சாதாரணமாக செய்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த காலத்தில் சாதாரண அறுவை சிகிச்சை தேவைப்பட்டவர்கள் கூட உயில் எழுதி வைத்துவிட்டுத்தான் சிகிச்சை செய்து கொண்டனர். சிகிச்சைக்கு பிறகு இறந்து விடுவோம் என்ற மரண பயம் அனைவரையும் வதைத்தது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அறுவை சிகிச்சை செய்து கொண்டோரில் 50 விழுக்காட்டினர் ஒரு சில நாட்களில் இறந்து விடுவது சர்வ சாதாரணமாக நடந்த ஒன்று. அவர்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பகுதியில் செப்டிக் பாய்சனிங் என்ற விஷம் ஏற்பட்டு அது உடல் முழுவதும் பரவியதால் மரணம் சம்பவித்தது என்பது இப்போது நமக்கு தெரியும் உண்மை. அப்போது அதனை தெரிந்து கொள்ளாத மருத்துவ உலகம் என்ன செய்வதென்று அறியாது திகைத்தது. பல மருத்துவர்கள் வேறு வழியில்லை என்று சொல்லி சிகிச்சைகளை தொடர்ந்தனர். ஒரு மருத்துவர் மட்டும் அந்த மரணங்களை தடுக்க வேண்டுமே என்று விரும்பினார், தடுக்க முடியும் என்று நம்பினார். அவரின் வைராக்கியமும் விடாமுயற்சியும் மனித உயிர்களை காப்பதுதான் மருத்துவர்களின் கடமை என்ற திடமான நம்பிக்கையும் அவருக்கு நவீன அறுவை சிகிச்சையின் தந்தை என்ற பெயரையும் புகழையும் பெற்று தந்திருக்கின்றன. அவரது பெயர் ஜோசப் லிஸ்டர். இங்கிலாந்தின் எசெக்ஸ் மாநிலத்தில் 1827 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5 தேதி பிறந்தார் ஜோசப் லிஸ்டர். சிறு வயதிலிருந்தே பிறரின் வேதனைகளைக் கண்டு இறங்கும் குணம் அவருக்கு இருந்தது. நோயினால் அவதியுறுவோரின் கதைகளை கேட்டும் சில சமயங்களில் நேரடியாக பார்த்தும் தான் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தை சிறு வயதிலிருந்தே அவர் வளர்த்துக் கொண்டார். அதுவும் சாதாரண மருத்துவராக இல்லாமல் உயிருக்கு உத்தரவாதம் தரும் மருத்துவராக வர வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். பல வரலாற்று நாயகர்களைப் போலவே இவரது கனவையும் நனவாக்கி காட்டியது வரலாறு. மருத்துவ படிப்பை முடித்ததும் தான் விரும்பிய அறுவை சிகிச்சை துறையிலேயே சிறப்பு தேர்ச்சி பெற்றார் லிஸ்டர். அப்போது புகழ் பெற்றிருந்த ஜேம்ஸ் சிமி என்ற அறுவை சிகிச்சை நிபுணரிடம் உதவியாளராக சேர்ந்தார். பின்னாளில் அவருடைய மகள் அக்னஸையே திருமணம் செய்து கொண்டார். மரணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அவரது போராட்டத்தில் மிகப்பெரிய பலமாக இருந்தவர் அக்னஸ். 30 வயதான போது கிளாஸ்கோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியராக அவருக்கு பணி கிடைத்தது. அறுவை சிகிச்சை நோயாளிகளின் மரண விகிதத்தை எப்படி குறைப்பது என்பதே அவருடைய அன்றாட சிந்தனையாக இருந்தது. தான் அறுவை சிகிச்சை செய்த ஒரு நோயாளி இறந்து போனால் அது தன்னுடைய தோல்வி என்று கருதினார் அவர். 1865 ஆண்டு புகழ்பெற்ற பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் லூயி பாஸ்டரின் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை படிக்கும் வாய்ப்பு லிஸ்டருக்கு கிடைத்தது. பொருள்களை புளிக்கச் செய்யும் உயிருள்ள கிருமிகள் காற்றில் இருக்கின்றன என்றும் அந்த கிருமிகளால் தான் காயங்களில் விஷம் பரவுகிறது என்றும் பாஸ்டர் கூறியிருந்தார். அப்படியென்றால் பொருள்களை அழுகச் செய்யும் கிருமிகளை அழிப்பதற்கான விஷ முறிவு மருந்தை, அதாவது ஆன்டிசெப்டிக் மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உணர்ந்தார் லிஸ்டர். அப்போதிலிருந்து விஷ முறிவு மருந்து கண்டுபிடிக்க கடுமையாக உழைத்தார். அழுக்குகளை சுத்தப்படுத்த உதவும் கார்போலிக் அமிலம் கலந்த கிரியோசோட் என்ற ஒரு திரவத்தை வாங்கினார். அந்த திரவத்தை ஒரு நோயாளி மீது பயன்படுத்தி பார்த்தார். அந்த நோயாளி இறந்து போகவே மனமுடைந்து போனார் லிஸ்டர். ஆனால் அவரது மனைவி அக்னஸ் தொடர்ந்து முயற்சி செய்யுமாறு ஊக்கமூட்டினார். தோல்வி அடைந்த 5 பிறகு மீண்டும் அதே மருந்தை பயன்படுத்தி பார்க்க விரும்பினார். கால் எலும்பு முறிந்த ஒரு 11 பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். கணவனை இழந்த தன் தாய்க்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் தான் தான் சோறு போட வேண்டும் என்பதால் தன்னை எப்படியாவது காப்பாற்றி விடுமாறு லிஸ்டரிடம் முறையிட்டான் அந்த பையன். கார்போலிக் அமிலத்தில் நனைத்த துணியை கொண்டு காயத்தில் கட்டு போட்டார் லிஸ்டர். 4வது நாள் கட்டை பிரித்து பார்த்தபோது அவர் வியந்து போனார். காயம் சீழ் பிடிக்கவில்லை, மாறாக குணமடைய தொடங்கி இருந்தது. மகிழ்ந்து போனார் லிஸ்டர். ரணங்கள் அழுகி விஷம் அடைவதை தடுக்க முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டியதை ஏனோ மருத்துவ உலகம் ஆர்வமின்றி வரவேற்றது. ஆனால் பாராட்டையெல்லாம் எதிர்பார்க்காத அவர் நோயாளிகளின் உயிரை காக்க தன் ஆராய்ச்சிகளையும் மருத்துவமனையில் மாற்றங்களையும் தொடர்ந்தார். அறுவை சிகிச்சை அறையிலும் வார்டிலும்
காபாலிக் அமிலத்தை பயன்படுத்தி காற்றை தூய்மைப்படுத்தினார். மருத்துவ கருவிகள் கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கட்டுப்பாட்டில் இருந்த வார்டில் மரண விகிதம் குறைய தொடங்கியது. அப்போது கூட மருத்துவ உலகம் அவரை பாராட்டாமல் கேலி செய்தது. ஆனால் அவரால் உயிர் பிழைத்தவர்கள் அவரை தெய்வம் என போற்றினர். சில ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனின் கிங்ஸ் காலேஜில் பேராசிரியராக சேர்ந்தார் அவர். அங்கும் மாணவர்கள் அவரை கேலி செய்வது நிற்கவில்லை. அவரை பார்க்கும் போதெல்லாம் கிருமி வருகிறது என்று நகைத்தனர். மருத்துவ சஞ்சிகைகள் சில அவரை பொய்யர் என்றன. ஆனால் சாதனையாளர்கள் மனம் தளர்ந்ததாக வரலாறு இல்லையே. 1877 ஆண்டு மிக மோசமான நிலையில் இருந்த ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய அப்போதைய புகழ்பெற்ற மருத்துவர் ஜான் வுட் மறுத்துவிட்டார். லிஸ்டரின் முறைகளை கேலி செய்தவர்களில் அவரும் ஒருவர். அவர் செய்ய மறுத்த அறுவை சிகிச்சையை தான் செய்வதாக கூறி வெற்றிகரமாக அதனை செய்தும் காட்டினார் லிஸ்டர். அதிலிருந்து மனம் மாறினார் ஜான் வுட். அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த இரு மருத்துவர்களும் இணைந்து பல அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டினர். அவரது சிகிச்சை முறையை உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்தார் லிஸ்டர். மருத்துவர்களிலேயே அவருக்குத்தான் ஆர்டர் ஆஃப் த மெரிட் என்ற பட்டம் முதன் முதலாக வழங்கப்பட்டது. உலக நோயாளிகளுக்கு மரண பயத்தை போக்கிய ஜோசப் லிஸ்டர் 1912 பிப்ரவரி 10 தனது 85வது வயதில் காலமானார். மிகுந்த மதப்பற்று கொண்டிருந்த லிஸ்டருக்கு சமூக வெற்றியோ பணம் சம்பாதிப்பதோ ஒரு பொருட்டாக இல்லை. மனுக்குலம் மேன்மை பெற வேண்டும் என்பதே அவரது இலக்காக இருந்தது. அடுத்த முறை நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் போது ஜோசப் லிஸ்டருக்கு நன்றி சொல்ல மறவாதீர்கள். உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தர அவருக்கு உதவிய பண்புகள் உயரிய சிந்தனை, தோல்விகளைக் கண்டு துவளாத மனோதிடம், தன் இலக்கை அடைய இறுதி வரை போராடும் தைரியம். அந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொண்டால் நமக்கும் அந்த வானம் நிச்சயம் வசப்படும். வசப்படுவேன்.